Hi friends, welcome to Salem, Padma, Samayal. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா இட்லி தோசைகளை தொட்டுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான சட்னி. நம்ம நிறைய சட்னி ஆச்சிருப்போம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்டான ஒரு பொட்டுக்கடலை சட்னி தான் பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, நான் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு வச்சுருக்கேன். அதை போட்டு கொஞ்சம் செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ உளுந்து செவந்துருச்சு. நான் காரத்துக்கு ஒரு நாலு காஞ்ச மிளகாய் போட்டுறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு பெரிய வெங்காயம் ரஃபா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துறேன். ஒரு நாலு பல் பூண்டு, இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. நான் ஒரு தக்காளி வச்சிருக்கேன், அதை சேர்த்துறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். இதில் நான் கொஞ்சமாக புளி வச்சுருக்கேன், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு. இப்போ இதை வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மேஷ ஆகிற அளவுக்கு வதங்கணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு கால் மூடி கம்மியாக வந்து தேங்காய் இந்த மாதிரி கீனி வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் துருவில் இருந்தால் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவி சேர்த்துக்கோங்க. இது ஒரு நிமிஷம் இருக்கட்டும் இதுலையே. இப்போ நான் அரை கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் பொட்டுக்கல்ல வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஆற வச்சு அரைக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ அது தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு பேன் வச்சுருக்கேன். இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். இதில் ஒரு டீஸ்பூன் உளுந்து, அரை டீஸ்பூன் கடுகு. இப்போ கடுகு பொரியுது. நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ தாளிப்பு சட்னியை சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்பை நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம டிஃப்ரெண்ட்டான பொட்டுக்கடலை சட்னி ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.